வணக்கம் இன்டர்நெட், இது உங்கள் ஜெய் யூனிஃபார்ம் 3J ஆட்டோ எக்ஸ்பர்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பைக் பார்த்திங்கன்னா ஹோண்டாவோட ஒரு அஃபோர்டபுள் ஸ்போர்ட்ஸ் பைக்கான ஹோண்டா CB125R ஒரு பைக் பற்றி தாங்க கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். என் சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் இருந்தால் என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் வந்து என் லிங்க்கை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பைக் பற்றி என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ட். வேர்ல்டாக இருக்கட்டும் இல்லை இந்தியாவாக இருக்கட்டும்ங்க, எவ்வளோ தான் வந்து கவர்மெண்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கொடுத்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு ட்ரெயின் பஸ்ஸு ஓன் கார் அப்படின்னு எவ்வளோ இருந்தாலுமே சரி, ஒருத்தருக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கிற ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்திங்கன்னா சொந்த பைக்கு தாங்க. ஏன்னா அந்த பைக்கு தான் வந்து ஒரு இண்டிபெண்ட்டாக நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும், எந்த ஒரு டிராஃபிக் இல்லாமல் ஒரு ஈஸியாக வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து நம்மளால் மூவ் பண்ண முடியுங்கிறது தான் அந்த பைக்கில் இருக்கிற பெரிய அட்வான்டேஜ். மற்ற அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா ஈஸி, அஃபோர்டபுள், ஃபியூவல் எஃபிஷியன்ட், லெஸ் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க. வேர்ல்டு வைடும் சரி இந்தியாவிலையும் சரி இப்போ இருக்கிற பைக் மேனுஃபேக்சரர் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹை பர்ஃபார்மன்ஸ் பைக்ஸ், சூப்பர் பைக்ஸ் இந்த மாதிரி தான் பண்ணிட்டுருக்கிறாங்க. பட் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா மாற்றி யோசிக்கிறாங்க, ஏன் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக் அப்படின்னாலே ஒரு ஹை எக்ஸ்பென்சிவான ஒரு ஹை பவர்டு இன்ஜினில் மட்டும்தான் கொடுக்கணும், ஒய் நாட் இந்த பேசிக் மாடல்ஸ் அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அந்த யோசனையோட ஒரு ரிசல்ட்டாக தான் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய மேனுஃபேக்சரர் வந்து பைக் மேனுஃபேக்சரர் ஒரு டவுன் சைஸ்டு, அதாவது சின்ன சைஸ்டு இன்ஜின்லேயே வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் லுக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்ருக்குறோம், கண்ணால் பார்த்துட்ருக்குறோம். ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கான KTM, அவங்க லான்ச் பண்ணலேருந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 700cc, 790cc, 390cc, 400, 250 இந்த மாதிரி தான் கொடுத்துட்ருந்தாங்க. ஃபஸ்ட் டைம் 125cc கொடுத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணி KTM டியூக் அப்படிங்கிற ஒரு பைக் வந்து 125 லான்ச் பண்ணாங்க. யாருமே எதிர்பார்க்கல அந்த பைக் அந்த அளவுக்கு ஹிட் ஆகும் அப்படின்ட்டு. என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா அந்த 125cc வந்து நிறையா பேரால் ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கை வந்து அஃபோர்ட் பண்ண முடிஞ்சது, பிகாஸ் அதோட ப்ரைசிங் தான். ரெண்டாவது, ஒரு ஃபஸ்ட் டைம் பைக் வாங்குறவங்களுக்கு, ஒரு டீனேஜர்ஸ்க்கு, இல்லை இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் பைக் தான் வாங்கணும் பட் என்கிட்ட பட்ஜெட் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு கன்வீனியண்ட்டான ஒரு அஃபோர்டபுளாக இருந்தது. ரெண்டாவது, ஒரு பேரண்ட்ஸே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தன்னோட பையன் வந்து ஒரு பைக் வேணும், அதுவும் ஸ்போர்ட்ஸ் பைக் தான் வேணும் அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பயப்படுறது ஒரு ஹை பவர்டு ஒரு இன்ஜின் இருக்கிற ஒரு பைக் வாங்கி கொடுத்தா அதனால் சில ரிஸ்க்கான விஷயங்கள் நடக்கலாம், ஆக்சிடெண்ட் ஆகலாம், டெத்து வரைக்கும் ஆகலாம் அப்படிங்கிற பல ஒரு திங்கிங்கில் ஒரு தாட்டில் வந்து பைக் வாங்கி கொடுக்குறதில்ல. பட் இந்த மாதிரி டவுன் சைஸ்டு ஸ்போர்ட்ஸ் பைக் வர்றதுனால அவங்களால ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்பீட்ஸ்க்கு மேலே போக முடியாது, ரேஸில் இன்வால்வ் ஆக முடியாது, பட் இட்ஸ் அ ஸ்போர்ட்ஸ் பைக். அந்த மாதிரி தான் வந்து இப்போ நிறையா மேனுஃபேக்சரர் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ KTMக்கு அப்புறம் அடுத்து இன்னொரு வெஹிக்கிள் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணி சக்ஸஸாக போயிட்டுருக்கிற ஒரு ப்ராடக்ட் தான் வந்து ஹோண்டாவோட CB125 சீரீஸுங்க. இந்த வெஹிக்கிள் வந்து கிட்டத்தட்ட அந்த ஹோண்டாவோட 200 சீரீஸ், அந்த ஹோண்டாவோட 250, அப்புறம் அந்த 800cc பைக்ஸில் இருக்கக்கூடிய சில ஒரு காமனான ஒரு பிளாட்ஃபார்ம் ஷேரிங் ஆகட்டும், இல்லை அதில் இருக்கக்கூடிய LED செட்டப் ஆகட்டும், அந்த வெஹிக்கிளோட அந்த ஸ்போர்ட்ஸ் டிசைன்டு தீம் ஆகட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த 125cc வந்து ரொம்ப ஒரு அஃபோர்டபுளான ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் ஹோண்டாவும் வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அது இந்தியாவுக்கு ஃபியூச்சரில் வரலாம், அந்த பைக்கை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பேக்ரவுண்டில் போகிற இந்த வீடியோவே பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு அட்ராக்டிவாக இருக்குது பாருங்களேன். இந்த பைக்கு எவ்வளோ ஒரு ஸ்போர்ட்டி லுக், அதோட ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய சஸ்பென்ஷன் ஆகட்டும், ரியரில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்போர்ட்டி தீம்டு ஒரு எல்லோ இல்லை ரெட் இந்த மாதிரியான ஒரு மோனோ சாக்ஸ் ஆகட்டும், அப்புறம் இதில் வரக்கூடிய பெயிண்ட் ஸ்கீம்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து ஒரு அக்ரெசிவானதுங்க. டெஃபினட்டாக இது ஒரு யங்ஸ்டர்ஸ், ஒரு 18 to 13 சொல்லலாம், அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்கணும், ஒரு லெஸ் தென் ஒரு 1 lakh இல்லை 1 lakh 20 வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு ட்ரீம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கஸ்டமர்ஸ்க்கு இந்த மாதிரியான பைக் வந்து டெஃபினட்டாக நல்லாயிருக்குங்க. இது இந்தியாவுக்கு சீக்கிரமே வரணும் அப்படின்ட்டு உங்களை மாதிரி நானும் ஆசைப்பட்றேன். இது பற்றின இன்ஃபர்மேஷன் இன்னும் வந்து ஹோண்டா வந்து இந்த எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே ரிலீஸ் பண்ணலை. பட்
இது வந்து மலேசியா ஆகட்டும், சிங்கப்பூர் ஆகட்டும், தாய்லாண்ட் ஆகட்டும், மற்ற இடத்துலலாம் வந்து ரீச் ஆகிடுச்சு. ஹோண்டா எதிர்பார்த்ததை விட நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுளான ஒரு செக்மெண்ட் பைக்காகவே இது வந்து மாறிட்டுருக்கு. ஸோ இந்தியாவுக்கும் வரணும், வந்தால் அவங்க என்ன சொல்கிறது, கஸ்டமர்ஸ்க்கும் ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் கிடச்ச மாதிரி இருக்கும், ஹோண்டாக்கும் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுள் பிஸ்னஸாக இருக்கும். லெட்ஸ் ஹோப் தட் திஸ் பைக் வில் ரீச்சிங் இந்தியா வெரி சூன். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து நம்மளால் அவ்வளோ சீக்கிரமாக தர முடியாது, பட் மற்ற நெய்பர் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய அந்த ப்ரைஸ் தான் வந்து நான் கன்வெர்ட் பண்ணி இந்தியன் கரன்சியில் உங்களுக்கு நாங்கள் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறேன். நான் கொடுத்த இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து தேவையான அளவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி இந்த பைக்கை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான டீட்டெயில்ஸ் தெரியணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு நீங்கள் இதில் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபியூச்சரை பற்றின ஆட்டோமொபைல் ரிலேட்டட் பைக்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து உங்கள் யூடியூப்க்கு டெய்லி வந்து சேருங்க. தேங்க்யூ. Правда добра.